வணக்கம் நண்பர்களே, நான் ராஜு. ராஜு ட்ரான்ஸ்பிளண்ட் ரிசல்ட்ஸ் உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கலோடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நண்பர்கள் குரூப்லையும் சரி தனிப்பட்ட முறையில் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க, எப்பா டே நீ எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வீடியோவை போட்டுன்னு கேட்குற, அந்த வீடியோவில் எவனா கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஏதோ பிரச்சனை கேட்குறான், அதை மட்டுமே போட்டு ஏடா உயிரெடுக்கிற ஒரு ரிசல்ட் வீடியோவை போடுறா, அப்போ தானே எனக்கு ஏதாவது பார்த்து முடி நட்டுக்கலாமா நட்டுக்கு வேணாமான்ற மாதிரிலாம் தெரியும். அதே போல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ட்ரான்ஸ்பிளண்ட் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பா டே எனக்கு ரிசல்ட் வீடியோ போட்டால் தான்டா எனக்கு க்ரோத் எப்படி வருதுன்றது தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டே இருக்காங்க. ஸோ அப்படி கேட்ட நண்பர்களுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். சரி, சென்னை பிரான்ச்சுக்கு ஒரு விசிட் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி யோசித்தேன். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச்சுக்கு ஒரு விசிட் பண்ணேன். விசிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நாலஞ்சு நண்பர்கள் வந்து தெரிஞ்ச நண்பர்கள்லாம் வந்துட்டாங்க. ஸோ அவங்க கூட வந்து போய் சுக்குனார் அப்படியே பேசி உருட்டி போயிட்டு எப்பாடியே ஒரு வீடியோ கொடுத்துட்றா அப்படின்ற மாதிரி கேட்டேன். ஸோ அவங்க வந்து எப்பா அடே நான் வீடியோலாம் கொடுத்துட்றேன், என் மூஞ்சை மட்டும் போடுறாதீங்களா அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி சொன்னாங்க. எப்பா அண்ணா நீ சொன்னால் வீடியோவில் மூஞ்சை போடுறேன், இல்லை மூஞ்சில் தலையே இல்லாமல் கூட போடுறேன், எனக்கு வந்து தலையில் முடியந்தான் மட்டும் போதுண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து நான் வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அது எப்படிலாம் இருக்குது, அவர் என்னடா எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதெல்லாம் பார்க்கலான்றதுக்காக ஒரு இது பண்ணேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ பார்ப்போம், அது வந்து நமக்கு மட்டும் பயன்படுதா அப்படின்னா கண்டிப்பாக இல்லையே இல்லை. கண்டிப்பாக நம்ம சார்ந்த இன்னும் பல நண்பர்களுக்கு வந்து பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எனக்கும் ஒரு லைக்கை அப்படியே போட்டுட்டிங்கன்னா வர்றவங்க எல்லாரும் அதுக்கு ஒரு லைக்கை போட்டாலும் நமக்கும் லைக் ஏறும், நமக்கும் கொஞ்சம் வியூஸ் வரும். ஸோ அதை கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ இந்த நண்பர் பார்த்தீங்க அப்படின்னா அட்ரஸ் பண்ணிவிட்டு 10 மாதங்கள் முடிச்சுங்க. ஸோ 10 மாதம் முடிஞ்சு தான் க்ரோத் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் வந்துட்டுருக்கோம். என்னுடைய க்ரோத்தும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து நண்பர் பார்த்த உடனே வாங்க நண்பா என்ன எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி விசாரித்தேன். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ எடுக்கிறது தான் குட்டிக்கார நடித்து கடைசியாக வீடியோ எடுக்கிறதுக்காக ஒத்துக்க வச்சுட்டேன். ஸோ ஒத்துக்க வச்சதுக்கு அப்புறமா தான் அவர்கிட்டலாம் கேட்டேன், ப்ரோ நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு எவ்வளோ நாள் ஆகுது, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏர் குரோத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் பின்னாடி வந்து பார்க்க போகிறோம். அதே போல் 10 மாதம் நான் முடிஞ்சு பார்த்தீங்களா, இந்த 10 மாதம் முடியும் போது அந்த நண்பர்கள் வந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்து சஃபர் பண்ணாங்களா அப்படின்றதையும் கேட்கணும். ஏன்னா புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தயாராக இருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிற நண்பர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிச்சுட்டு நம்மகிட்ட கேட்குறத பற்றி அப்பாடியோ க்ரோத்து வந்துருமா அப்படின்ற ஒரு பக்கம், அது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, ஏய் க்ரோத்து வர்றது இருக்குண்டா, வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தொலை போகிறா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 10 மாதம் கடந்து வந்த நண்பர்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு நல்லா இருக்கும்ல, வேறு ஏதாவது பிரச்சனை வருதா வரலையா அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லாயிருக்கும். பார்க்குறவங்களுக்கும் வாயை பழந்து பான்னு பார்ப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை போல் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களும் நல்லா யோசிச்சு நல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன் வருவாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட வந்து நிறைய டாப்பிக்காக வந்து ஒரே வீடியோவில் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த இது பண்ணிட்டாங்க. இவருக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்காது, டாக்டர்கள் என்ன ஆலோசனை கொடுத்தாங்க அப்படின்றது இதில் நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நண்பர்கள் வந்து எப்பா டே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் எந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றது, எல்லோரும் இந்த ஃபுட்டை சாப்பிட அந்த ஃபுட்டை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, பார்த்தா நல்ல ஃபுட்டை சாப்பிடுடா ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க மாதிரி தான் சொல்கிறாங்க. எதையாவது சொல்லுங்களா டாக்டர், ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது ஒரு சிலதாவது சொல்லுங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அதையும் இந்த நண்பர் வந்து அவருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு, அதையும் நாம் பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்திங்க அப்படின்னா டேண்டர் பிரச்சனை, இந்த டேண்டர் பிரச்சனை பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் இல்லை எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா 100 பேர் இருக்காங்க, 100 பேர் 90 பேருக்கு தலையை சொரிஞ்சிட்டு ஐயோ தலையில் உதிர்தான் அப்படின்னு சொல்லி தான் நம்ம உட்காந்துட்ருக்கோம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த நண்பரை மட்டும் விட்டு வைக்குமா என்ன, அந்த மாதிரி டேண்டர் பிரச்சனைலாம் இதாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. கடைசியில் அவர் வந்து என் பக்கத்தில் உட்காரும்போது நான் தான் தலையை பார்த்து சொரிஞ்சு விட்டு தேவையில்லாத அவனை சொரிஞ்சு விட்டேன், ஏன்னா சும்மா நான் இருந்தவனே என்னை சொரிஞ்சு விட்டடான்ற மாதிரி அவன் மனுஷன் நல்லா ஜாலியாக சுற்றியிருந்தாரு. சொரிஞ்சு பார்த்தா டேண்ட்ரப்பாக வந்து கொட்டுது, எப்பா அடே உனக்கு டேண்ட்ரப் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அவன் ஷாக் ஆகிட்டாங்க, ஐயோ என்னடா இது இவன் டேண்ட்ரப் இருக்குன்னு சொல்லிட்டானே, இதுக்கு புதுசாக ஒரு ஆள் படிக்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவரும் அதுக்கும் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருந்தாரு. கண்டிப்பாக டேண்ட்ரப் வந்து வராமல் பாதுகாக்கிறது ரொம்பவே நல்லது. அதையும் வந்து அவருக்கு என்ன டேண்ட்ரப் வந்திருக்கா இல்லையான்றது அவரும் சொல்ல போகிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் யார் கொட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கும் நம்ம நண்பர் வந்து அருமையாக பதில் வச்சிருக்காரு, அதையும் பின்னாடி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பாங்க, எப்பா டேய் எனக்கு வந்து டேண்ட்ரப் பொறுத்து இந்த பிரச்சனை இருக்குது, குலதெய்வத்துக்கு ஒரு மொட்டை போடணும் இந்த மாதிரிலாம் இருக்குடா, நான் மொட்டை போடணும் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அந்த மொட்டை போடணும்னு நினச்சி கேட்குறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நண்பருக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ படிப்படியாக இந்த மொத்த க்வெஸ்சனும் பார்த்தீங்கன்னா ஒரே வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னடா இது ராஜு இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமாக ஏதோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா, என்ன பண்ணுறது வேறு வழி இல்லையே, உங்களை என்ன வீடியோவை பார்க்க வைக்கணும்னா வேறு ஏதாவது பண்ணி தான் ஆகணும். ஸோ இதுதான் என்னுடைய நேச்சுரல், நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக பேசுவேன்.
ஸோ ரொம்ப நான் இவ்வளோ தான் ஸ்பீடாக பேசுவேன். ஸோ இந்த லைன்லேயே ஒரு அடி உட்ரா சண்முக வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு விட்டு விட்டுறலாம் அப்படின்றதுக்காக தான் இது பார்த்தேன். ஸோ நான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு அப்படியே படிப்படியோ அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இப்போத்திலாம் நம்ம நண்பர் வந்து வந்திருக்காரு. கொஞ்சம் ஸ்மைல் பண்ணிடுங்களேன். நம்ம நண்பர் வந்திருக்காரு, வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு. நண்பா எவ்வளோ நாள் நண்பர் ஆகுது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு? 10 மாதம். சரி சரி, உங்கள் ரிசல்ட் எப்படி இருக்குது? இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஆர்பிக்கு வந்திருக்கேன் நான். 10 மாதம் ஆச்சு, இப்போ பிஆர்பிக்கு வந்திருக்கேன். எத்தனாவது பிஆர்பி இது? ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஃப்ரீ பிஆர்பிலாம் முடிச்சு 5 பிஆர்பி எடுத்துருக்கேன். ஓ, இப்போ வந்து 7 பிஆர்பி, இது 8வது பிஆர்பின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, நீங்கள் க்ரோத் எப்படி இருக்குது? நீங்கள் எப்போ வந்தீங்க? அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் நடந்துச்சு? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 15 பண்ணேன். ஆ, 2021. ஆ, இப்போ பார்த்தீங்கன்னா இதோட 10 மாதம் ஆச்சு. கிட்டத்தட்ட 10 மாதம் ஆச்சு. ஆ, சரி. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 10 மாதம் ஆயிடுச்சு இல்லை? நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா, பிரதர் இதுக்கு சென்ட்ரலில் வர்ற பிரச்சனை எல்லாம் என்னன்றது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. இதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சஃபர் பண்ணியிருக்கீங்களா? இந்த 10 மாதம் கடந்து வந்துட்டீங்க, ப்ராப்ளம்னா ஐயோ இது கொஞ்சம் இது பயமாக இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் ஆகிற மாதிரி பயமாக இருக்குது, இந்த மாதிரிலாம் எதாவது ஆயிருக்கா உங்களுக்கு? இது அப்படி பார்த்தா எதுவும் கிடையாது, ரொம்ப பயப்படல கிடையாது. ஏர்ஃபால் ஒரு சில மாதிரி எக்ஸ்ட்ரா ஏற்கனவே இருக்க முடிவு மட்டும் லைட்டாக கொட்டுற மாதிரி இருக்குது. இப்போ பழைய யார் ட்ரான்ஸ்மிட் பண்ணாத யார் வந்து உங்களுக்கு கொட்டுதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணுவீங்க? இல்லை பழைய முடி லைட்டாக கொட்டுது, அது மட்டும் அதான் பயமாக இருக்கும். அது மட்டும் நம்ம டாக்டர் இது மாதிரி கொட்டுக்கணும். பிஆர்பி எடுத்தால் ஓகே, உங்களுக்கு பிஆர்பியே பண்ணுங்கள், ஃபுட்டெலாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள், ஸ்லீப் கொஞ்சம் மட்டும் இது பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு 3-4 வாட்டியாவது யூஸ் பண்ணிடுறோம். ஜூஸ் ஐட்டம் இந்த ஆம்லா அப்படி சீடு அதெல்லாம் ஒரு சில இதுலாம் கொடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க சொன்னாங்க. இப்போ இங்கே இப்போ எத்தனை மணிக்கு வந்தீங்க? இப்போ நான் ஒரு 9 மணிக்கு வந்தேன் டிஆர்பிக்கு. சரி சரி, ஒரு லிஸ்ட் கொடுத்ததில்ல அவங்க போட்டு கொடுத்தா 4-5 ஜூஸ் சொல்லியிருக்கிறாங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா சரி, உங்களுக்கு இப்போ வந்தால் டேண்ட்ரப் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது, என்ன நினைக்கிறேன் நீங்கள்? கை வைக்க மாட்டோம், கை வைக்கிறதுக்கு பயப்படுவோம். அந்த மாதிரி அடிக்கடி நீங்க அதை செக் பண்ணுங்க, தலை நாமளே செக் பண்ணாதான் நமக்கு தெரியும். ஆல்ரெடி வைக்கல, இது வரைக்கும் தான் வச்சுருக்குறாங்களே. இங்கே வைக்கலன்னா அதுக்கு இது தெர்மரோட யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆமாம், ரூட் இருந்தால் வரும் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. பயமாக தான் இருக்கு, அதுதான் நான் ஜீரோ போட்டலாமான்னு கேட்குறேன். என்னாமே அவங்க அதெல்லாம் பண்ணாதீங்க, வரட்டும், அதான் 1 இயர் அவங்க இருக்கட்டும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. 1 இயர் போட்டு அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சிலர், இதனால என்ன ப்ராப்ளம் பண்ணலான்னு தெரியல. அதனால ப்ராப்ளம்ன்றதுல ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? ஒருவேளை இப்போ நம்ம க்ரோத் எப்படி இருக்குன்றத செக் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி 1 இயர் வந்து நமக்கு டைம் கொடுத்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஒரு சில முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக க்ரோத் ஆகும், அது லேட்டாக க்ரோத் ஆகலாம், ஒரு 1 இயர் இருந்தால் அதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுக்காக சொல்லியிருப்பாங்க. சரி பிரதர், இப்போது உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி தான். ஏன்னா உங்களை வந்து திடீர்னு இப்போ மீட் பண்ணேன், லாஸ்ட் டைம் வரும்போதும் எதிர்த்து தான் மீட் பண்ணோம், இன்றைக்கி கரெக்டாக நம்ம ஒரு கோஞ்சி இன்சிடெண்டாக வந்துட்டோம். சரி சரி, இப்போ வேற என்ன நீங்கள் இங்கே புதுசாக ஏதாவது சொல்ல வந்த பிரச்சனை ஏதாவது இருக்கா? பிரச்சனை சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இருந்துச்சு. ஆ, இப்போ க்ரோத் எப்படி பார்க்குறேன் நீங்கள்? வந்துச்சு ஜி, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலாமல் வந்துச்சுங்களா? அப்போ எல்லாம் முடிச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது
அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. சர்ஜரி பண்ணாங்க, நட்டபடி எல்லாம் கரெக்டாக வந்துச்சு, மற்றபடி ஃபால்ட் நம்ம மெயின்டைன் பண்றதுல தான் இருக்கு. அதுக்குண்டான ஏதாவது ஒன்று ரெண்டு தான் நம்ம கேட்கணும். ஓகே ஓகே. நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ்ல இருந்து வந்துருக்கோம். நம்மளுக்கு தேவையான ஆவரேஜா என்னென்ன இது பண்ணா ஒரு சில அவாய்ட் பண்ணலாம். நம்ம ஆவரேஜா இருக்கிறோம், நம்ம மிடில் கிளாஸ் அதுக்கேத்த மாதிரி என்ன ஃபுட்டு என்ன ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணோம். இருக்கு இப்போ நட்டபடி ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கோம். அதுக்கேத்த மாதிரி அதான் சரி மேடம் பா. வேற லெவலில் சொல்லிட்டீங்க. ஸோ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து அவருடைய கருத்துக்கள்லாம் சொல்லிட்டார், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்லிட்டார். ஸோ முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நானும் பார்ப்பாங்க என்னோட இது ஒரு அஞ்சாறு முடி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜி எனக்கு வந்து ஃப்ரண்டில் நல்லா டென்ஷன் வச்சுருங்க, மேலே போக போக கொஞ்சம் கேப் இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் தலையை தூக்கியே நடந்து போயிடுறேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நண்பருக்கு ஃப்ரண்டில் நல்லா கவர் பண்ணியிருக்காங்க, பேக் சைடில் வந்து அவருக்கு இன்னொரு நாள் பிடிச்சி உட்கார வச்சு இன்னும் அடுத்த சிட்டிங் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தான் விட்டு வச்சுக்கிறோம். அவர் பிடிச்சி போட்டு ஒரு நாளைக்கு பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஹேண்ட்சம் பாய் வந்து இன்னும் கொஞ்சம் அழகோடு அழகு சேர்த்திடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த நண்பரோட எக்ஸ்பீரியன்ஸ் இது தான். இதில் வந்து நம்ம நண்பர்கள் பேசுகிறதுல எதையாவது விட்டு போனது இருந்தாலோ இல்லை நான் பேசுகிறதுல ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. கமெண்ட் ஓப்பனில் தான் இருக்குது, ஆளாக நல்ல கமெண்டை போட்டு போங்க அப்படின்ற மாதிரி. உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தாலோ இல்லை இந்த வீடியோ சம்மந்தமான விஷயங்கள் இருந்தாலும் அப்படியே மறக்காமன்னா இப்போ பேசுகிற மாதிரி பேசுனா நல்லா வீடியோஸ் நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரியும் நீங்கள் வந்து அதை பதிவு பண்ணிங்கன்னா அடுத்து நானும் போ வந்துட்டு டபுள் 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 அப்படின்னு எதையாவது பேசிட்டு சும்மா ஸ்பீடாக ஒரு ஆட்டத்தை காட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நானும் நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முன்னே சொன்னதை மைண்டில் வச்சுக்காங்க, கண்டிப்பாக நமக்கு இந்த பயன்படுதோ இல்லையோ, இல்லை நம்ம நண்பர்கள் ஏற்கனவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்களுக்கு பயன்பட்டுடுச்சு ஆனால் இன்னும் நம்முடைய தெரிஞ்ச நண்பர்களுக்கு பயன்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நண்பர்களும் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு பயன்படுது, இன்னொருத்தருக்கு பயன்படும் இல்லையா. அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் ஒரே ஒரு லைக் பட்டனை டச் பண்ணிவிட்டு யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல்னா அப்படியே அதையும் டச் பண்ணிவிட்டு அப்படியே குடு குடுன்னு ஓடி போய் நண்பர்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த காலையில் எல்லாத்தையுமே